தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம் தமிழ் முதன் முதலாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் இலக்கியம் தொடர்பான நிறைய செய்திகளை நம்ம தொடர்ந்து பதிவிட்டுருக்கோம் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் மிக்க நண்பர்களுக்கும் கண்டிப்பாக இந்த காணொலி மிக பயனுள்ளதாக இருக்குங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் மகாபாரதத்தில் இருந்து ஒரு கதாபாத்திரம் குறித்து நம்ம பார்க்க போகிறோங்க யார் அந்த கதாபாத்திரம் அப்படின்னா தேவயானி என்ற ஒரு கதாபாத்திரம் குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நிச்சயமாக இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க இப்போ நம்ம அந்த கதைக்குள்ளே போகலாங்க சுக்ராச்சாரியார் அப்படிங்கிற ஒருத்தருடைய மகள் தான் தேவயானிங்க சரி அடுத்து சர்மிஷ்டை இவங்க விருஷபர்வர் ராஜா அப்படிங்கிறவருடைய மகள் தான் சர்மிஷ்டை சரிங்க இவங்க இரண்டு பேரும் நல்ல நெருக்கமான தோழிகள் ஒரு சமயம் இந்த தேவையானியும் சர்மிஷ்டையும் ஒரு வனத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் நீராடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ கரையில் இந்த ஆடைகளெல்லாம் வச்சுருந்தாங்க வச்சுட்டு நீராட போனாங்க காற்றடிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா எல்லோருடைய அந்த ஆடைகளும் ஒன்றோட ஒன்றை கலந்துருச்சுங்க குளித்த பிறகு இந்த பெண்களெல்லாம் கரைக்கு வந்து ஆடைகளை எடுத்து கொள்கிறாங்க அப்போ திருஷபராஜாவினுடைய மகளான சர்மிஷ்டை தெரியாமல் தேவயானியினுடைய புடவை எடுத்து உடுத்திக்கிறாங்க இதை பார்த்து தேவயானிக்கு கோபம் வந்துருச்சு என்ன சொல்கிற அப்படின்னா அசுரப்பெண்ணே ஏன்னா அவருடைய அவள் வந்து குலத்தை சார்ந்தவள் யாருன்னா சர்மிஷ்டே தேவயானி சொல்கிறா பெண்ணே மரியாதை தெரியாமல் இருக்க இருக்கையே சிஷ்யன் மகள் குரு குமாரத்தியின் வஸ்திரத்தை எப்படி கொள்ளலாம் தேவயானி பார்த்தீங்கன்னா அந்த குருவினுடைய மகள் அவ குரு மகள் சர்மிஷ்டை சிஷ்யை சரிங்க அப்போ நீ எப்படி எதிர்த்து உடுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறான் இது கொஞ்சம் வேடிக்கையாகவும் சொல்கிறான் இது வந்து ராஜகுமாரியான சர்மிஷ்டைக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு என்ன நீ என்னை இவ்வளோ தரக்குறைவாக சொல்லிட்டே என் அப்பாவுக்கு முன்னாடி உங்கள் அப்பா தினமும் குனிஞ்சு வணங்கி எங்கள் நாங்கள் கொடுக்குற யாசகத்தை வாங்கிட்டு போகிறது எனக்கு என்ன தெரியாதா எங்கள் அப்பா கொடுக்கக்கூடிய யாசகத்தை வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு யாசகனுடைய பெண் தானே நீ ஆ பிராமண பெண்ணே நான் வந்து எல்லோராலும் போற்றப்படக்கூடிய ராஜவம்ச பெண் நான் பொருளை கொடுக்கக்கூடிய ஜாதி நீயும் பிச்சை எடுக்கக்கூடிய குளம் ஏழை ஜாதி பெண்ணாகி நீ என்ன ஏசுறியா அப்படின்னு ரொம்ப வார்த்தைகளை கொட்டி விடுகிறாள் கடுஞ்சொற்களை பிரயோகம் செய்து விடுகிறாள் சண்டை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப வலுவாக போயிடுச்சு அப்படியே வலுவாக போக போக என்ன கோபம் அதிகரித்த சர்மிஷ்டை என்ன பண்ணுறா தேவயானியை ஓங்கி ஒரு அரை வீட்டுக்கு தண்ணி இல்லாத ஒரு கிணத்தில் தள்ளி விட்டுறா எல்லோரும் இறந்து போயிருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டுட்டு எல்லாம் திரும்பி பார்க்காம அரண்மனைக்கு போயிட்டாங்க கிணற்றில் விழுந்த தேவையானி என்ன பண்ணுறோம் மேலே ஏற முடியல மேலே ஏற முடியாமல் அப்படியே தவிச்சிட்டு இருக்கா அப்போ அந்த பக்கம் ஏதேச்சையாக வரதகுலத்தை சார்ந்த யயாதி சக்கரவர்த்தி வர்றார் வனத்தில் வேட்டையாடி களைச்சி போய் சரி தாகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த தண்ணீர் எடுக்க இருக்கக்கூடிய இடத்த தேடி வராரு அந்த கிணத்தை பார்க்குறாரு பார்த்த உடனே எட்டி பார்க்குறாரு உள்ள நல்ல பிரகாசமான ஒரு அழகான பெண் உள்ளே இருக்கிறத கண்டு வியப்படைகிறார் யார் மணி இவ்வளோ அழகான பெண்ணாக இருக்கே எப்படி உள்ளே விழுந்த அப்படின்னு கேட்குறார் அப்போ அந்த பெண் சொல்கிறா நான் சுக்கராச்சாரியாருடைய மகள் என்னை மேலே தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கை எண்ணுறா ஜெயாதி என்ன பண்ணுறாரு அந்த கிணற்றில் இறங்கி கையை பிடிச்சி அவளை மேலே தூக்கி விடுறாரு மேலே விடப்பட்ட தேவயானிக்கு அந்த அசுரராஜாவினுடைய நகரத்துக்கு திரும்ப போகிறதுக்கு இஷ்டமே இல்லை ஏன்னா சர்மிஷ்டியை அவமானப்படுத்திட்டா திரும்ப அங்கே போக அவளுக்கு விருப்பமே இல்லை என்ன பண்ணுறா ஏயாதியை பார்த்து நீங்கள் ஒரு பிராமண பெண்ணினுடைய வலது கையை பிடிச்சிட்டீங்க உங்களுக்கு வந்து எல்லா சௌபாக்கியமும் கிடைக்கும் இனிமேல் நீங்கள் தான் எனக்கு கணவன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ ஏயாதி சக்கரவர்த்தி சொல்கிறாரு இல்லைம்மா நான் சத்திரிய குலத்தை சார்ந்தவள் நீயும் பிராமண குலத்தை சார்ந்தவள் உனக்கும் எனக்கும் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இது நம்மளுடைய அந்த முறை தவறானது அப்படின்னு சொல்கிறா நீ வீட்டுக்கு போமான்னு சொல்லிட்டு ஏயாதி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு ஏன்னா அந்த காலத்தில் சத்திரிய பெண்ணானவள் பிராமணனை திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் பிராமண பெண் சத்திரியனை திருமணம் செய்து கொள்வது தவறுன்னு ஒரு வரைமுறை இருந்ததுங்க சரி இந்த சமயத்தில் தேவையானி வீட்டுக்கு போகல அந்த வனத்துலேயே ஒரு மரத்துக்கடியிலேயே அப்படியே அந்த துயரத்தோடு அங்கேயே இருக்கா சுக்கராச்சாரியாருக்கு தேவயானினால் ரொம்ப உயிர் தன் மகள் மீது அலாதி பிரியம் ரொம்ப நேரமாகி நம்ம குழந்த வரலையே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெண்ணை அனுப்பி போய் பார்த்துட்டு வாமான்னு சொல்கிறார் அந்த பெண்ணும் என்ன பண்ணுறான்னா அவள் தோழிகளோடு எங்கெங்கெல்லாம் போனாலும் அந்த இடமெல்லாம் தேடி பார்த்துட்டு கடைசியாக கண்டுபிடிச்சிடுறா தேவயானி ஒரு மரத்துக்கடியில் சோகமாக நின்றுட்டுருக்காள் அப்போ தேவயானியை பார்த்து என்ன நடந்ததுமா அப்படின்னு கேட்குறாள் இல்லை நீ சீக்கிரம் போய் எங்கள் அப்பா கிட்ட சொல் விருஷபவரனுடைய ம நகரத்துக்குள்ளே இனிமேல் நான் கால் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விடுறா இது சுக்கராச்சாரியாருக்கு தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுறார் தூக்கப்பட்டு அவ இருக்கிற இடத்துக்கு வரார் வந்துட்டு நீ ஏமா இப்படி இருக்க துக்கமும் சந்தோஷமும் நம்ம வெளி நிகழ்ச்சிகளில் இல்லை நீ யார் மேலேயும் கோபிச்சுக்காத பிறருடைய கெட்ட குணம் நமக்கு எந்த தீங்கும் இழைக்க முடியாதுன்னு ஒரு தத்துவம்லாம் சொல்கிறார் அப்பாவை சொல்கிறா அப்பா குற்றங்களும் குணங்களும் இருந்தவாறு இருந்துட்டு போகட்டும் உன் அப்பன் அரசர்களிடம் சோஸ்திரம் பாடுகிறவன் என்று அந்த விருஷபனுடைய மகள் சர்மிஸ்ரன் என்ன பண்ணான்னா என்னை ஏளனமாக பேசிட்டா ஆ கையேந்தி பிழைக்கிறவனுடைய பெண்தானே அப்படின்னு என்னை சொல்லிட்டா நான் எவ்வளோ பொறுமையாக இருந்தும் சர்மிஸ்ர நிறைய முறை இந்த மாதிரி கடுஞ்சொற்களை சொல்லி என்னை அடிச்சு இந்த மாதிரி குழியில் தள்ளிட்டு போயிட்டா அவளுடைய அப்பனை ஆட்சி நடத்தக்கூடிய அந்த நகரத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு அவளுடைய கோபம் அதிகரித்து சொல்றது அப்போ சுக்ராச்சாரியார் என்ன பண்ணுறாரு தேவயானிக்கு நிறைய உபதேசங்கள் சொல்கிறார் உங்கள் அப்பா வந்து யாசகம் செய்து பிழைக்கவன் பிழைக்கிறவன் கிடையாதுமா உலகமெல்லாம் போற்றக்கூடிய ஒரு குரு அவருடைய பெண் தான் நீ இது வந்து தேவேந்திரனுக்கு தெரியும் அந்த மகாராஜாவுக்கும் தெரியும் நானே என்னை பற்றி பெருமையாக சொல்லிக்கொள்றதுல வந்து அது பெருமை இருக்காது நீ வாமா அப்படின்னு சொல்கிறார் அப்பொழுதும் அவன் வந்து அடம் பிடிக்கிற அப்போ நிறைய என்ன பண்ணுறான்னா போதனைகள் சொல்கிறாரு சுக்கராச்சாரியார் எப்பொழுதும் பிறர் சொல்லக்கூடிய நிந்தனை சொற்களை நம்ம என்ன பண்ணணும் பொறுத்துக்கணும் யார் பொறுத்துக்கிறாங்களோ அவன் தான் இந்த உலகத்தில் ஜெயிப்பான் அப்படின்னு நிறைய விஷயம் என்ன பண்ணுறாருனா சொல்கிறார் அதுவே ஒரு பெரிய இதாக போயிட்டுருக்கு சொல்கிறார் அப்போ அந்த பெண்ணை சொல்கிறா இல்லைப்பா நீங்கள் என்ன சொன்ன எனக்கும் இந்த தர்மம் நியாயம்லாம் தெரியுது எப்படி இருந்தாலும் நாங்கள் வரமாட்டேன் அப்படின்னு என்னோடய குலத்தை நிந்தித்து சொன்னாங்க அவ பழித்து சொன்னான் அவங்களோட சகவாசம் நான் வச்சுக்க மாட்டேன் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு ஒரே பிடிவாதமாக இருக்கா சுக்கராச்சாரியர் விஷு விருஷுப ராஜா கிட்ட போகிறார் போயிட்டு அரசனே இந்த மாதிரி செய்யும் பாவம் உடனே பலனை தராமல் இருக்கலாம் ஆனால் முடிவில் வந்து கண்டிப்பாக அது பலன் தரும் இந்த மாதிரி நடந்துருச்சு இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன் இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன் என் பெண்ணுக்கு நேர்ந்த அவமானம் அதனால் நான் இந்த தேசத்தை விட்டு வெளியேறுகிறேன் நீ கவலைப்படாதுன்னு சொல்கிறேன் இதை கேட்டால் அசுரராஜாவுக்கு ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சியாயிருச்சு இல்லை இல்லை நீங்கள் நான் எந்த பாவமும் செய்யலை நீங்கள் என்னை விட்டு போயிட்டால் நான் எப்படி இருக்கணும் நான் தான் விழணும் எங்கள் விட்டு போயிடாதீங்க அப்படின்னு மன்னர் கேட்குறாரு நான் அவர் சொல்கிறாரு சுக்கராச்சாரியார் நீயும் உன்னோட படைகள் உன்னுடைய அசுரர்கள் எல்லாரும் நீங்கள் நெருப்பில் விழுந்து செத்தாலும் சரி நான் வந்து இந்த இதை மாற்றிக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு என்னுடைய பொண்ணு ரொம்ப முக்கியம் நீ நீ அவ்வளோ வேணும்னா நீ ஒன்று பண்ணு நீ அவ்வளோ போய் சமாதானப்படுத்து படுத்திப் பார் அப்படின்னு சொல்கிறோம் சரி நீ விருஷபராஜா தன்னோட தன்னோடய சுற்றத்தாரோடு எங்கே போகிறாரு தேவயானி இருந்த இடத்துக்கு போகிறார் அவள் இருந்த அந்த மரத்தடிக்கு போயிட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்குறாரு மன்னர் யாசிப்பவன் மகள் என்று என்னை சொன்ன சர்மிஷ்டை இருக்கா பார்த்தியா அவன் எனக்கு வேலைக்காரியாக வரணும் அப்படின்னு தேவயானி இன்னும் ஒருபடி மேலே போய் கேட்குறான் மன்னன் தான் மன்னிப்பு கேட்டாரே சரி விட்டுடலான்னு இல்லை அந்த சர்மிஷ்டை மன்னனுடைய மகள் எனக்கு வேலைக்காரியாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை என்னை எந்த இடத்துல கல்யாணம் செய்து கொடுக்குறாங்களோ அங்கே எனக்கு வேலைக்காரியான் பின்னாடியே வரணும்னு சொல்கிறான் தேவையானி சர்மிஷ்டையும் தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு சரி நான் உன்னுடைய கட்டளைக்கு அடி பண்ணிக்கிறேன்னு அடி பண்ணிடுறான் எப்படியோ தோழி தேவையானி எப்படி விரும்புகிறாலோ நானும் அப்படியே நடந்துக்கிறேன் அப்படின்னு சர்மிஷ்டை சொல்கிறான் ஒரு ஒரு வழியாக சமாதானம் அடைஞ்சு எல்லாம் ஊருக்கு போகிறாங்க அப்புறம் ஒரு முறை நான் தேவயானியும் ஏயாதியும் மீண்டும் வனத்தில் சந்திக்கிறாங்க இவன் மீண்டும் சொல்கிறாள் நீங்கள் தானே என்னை வந்து வழக்கையை பிடிச்சிங்க நீங்கள் என்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா அப்போ மறுபடியும் மு முடியாது அப்படின்னு மறுக்கிறான் ஒரு சுக்கராச்சாரியார்கிட்ட போகிறாங்க அவரை கேட்டு விவாகதிக்கு அனுமதி வாங்கிட்டாங்க திருமணம் நடந்துருச்சு சரி ஏயாதியும் தேவயானியும் வெகு நாட்கள் சுகமாக காலம் கழிக்கிறாங்க சர்மிஷ்டை என்ன பண்ணுறா தேவயானி பின்னாடியே வேலைக்காரியா அதுதான் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டு ஆச்சில் போகிறாங்க அப்போ சர்மிஷ்டை ஒரு நாள் தனியாக இருக்கப்போ ஏயாதியை தனியாக இருக்குன்ட்டு சொல்கிறா நீங்கள் என்னையும் திருமணம் செய்துக்கேன் வாழ்க்கை இல்லைல்ல ஒரு மன்னனுடைய மகள் ஆனால் நான் செய்த தவறுக்காக இவ கூட நான் காலம் முழுக்க இப்படி பனிப்பெண்ணாக வந்துட்டேன் எனக்கு வாழ்க்கை நீங்கள் என்ன திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு வேண்டிக்கிறாள் அவளும் அரசனும் சரி அவனுக்கு மனம் இறங்கி தேவயானிக்கு தெரியாமல் ரகசியமாக சர்மிஸ்ரீயும் திருமணம் செய்துக்கிறான் ஆனால் இந்த விஷயம் ஒரு நாள் தேவயானிக்கு தெரிஞ்சிருச்சு கோபம் வந்துருச்சு வந்து சரி நீ எனக்கு கொடுத்த வாக்கையும் சத்தியத்தையும் பொய்யாக்கிட்ட அப்படின்ட்டு போயிட்டு தகப்பனாட்ட முறையிடுறான் சுக்கராச்சாரியாருக்கு சரியான கோபம் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி வாழ்க்கை கெடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு விடுறாரு என்ன சாபம் விடுறாருன்னா நீ வந்து முதியவனாக கடவாய் மூப்பு அடைவாயாகனு யயாதிக்கு சாபம் விட்டுட்டார் ஒரு நல்ல வாழ வேண்டிய இந்த இளமை பருவத்தில் இந்த மாதிரி ஒரு சாபம் விட்ட உடனே யயாதி சுக்கராச்சாரியார்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்குறான் என் பிழை செய்துவனை பொறுத்தரல வேண்டும் எனக்கு வந்து இந்த சாப மூச்சனை கொடுங்க அப்படிங்கிறான் உடனே சுக்கராச்சாரியார் யோசிக்கிறார் என்னதாக இருந்தாலும் கிணற்றில் விழுந்த தன்னுடைய மகளை காப்பாற்றியவன் அல்லவா இவன் தன் மகளை திருமணம் செய்து கொள்ளவன் கொண்டவன் அல்லவா சரி நம்ம இவனுக்கு ஏதாவது விமோசனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய இந்த உதுமை பருவத்தை வேறு யாராவது ஒருத்தர் வாங்கிக்கிட்டு அவனுடைய இளமை பருவத்தை உனக்கு கொடுக்கலாம் இது வேணால் ஒரு மாற்று வழி இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் இதோட நம்ம இந்த கதையை பார்க்குறோம் அடுத்து எயாது என்னன்னாரு அந்த முதுமை பருவத்தை யாருக்கு கொடுத்தாரு யார் அந்த முதுமை பருவத்தை வாங்கி கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொலியில் சொல்லுவோம் தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ் சோலையை பார்த்துட்டு வாங்க நம்ம தமிழ் சோலையானது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய செய்திகளை தமிழ் சார்ந்த விஷயங்களையும் டிஆர்பி சார்ந்த விஷயங்களையும் நிறைய நம்ம இருக்கோம் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் நிச்சயம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து நம்ம தமிழ் சோலைக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்